Everywhere I go, I see his face. How many of you know what ChatGPT is? Was it if Kanye West wrote a rap for ChatGPT? They put it on Instagram? It seems like 2023 is going to be the actual artificial intelligence era. As many of you know, November 30, 2022, the famous company OpenAI dropped the bomb named as ChatGPT. And the most interesting fact, it hit 1 million users within 5 days. For your perspective, Twitter took around 2 years to reach the 1 million users, while Instagram took a month, but ChatGPT took it to the another level and set a new milestone of just 5 days to reach 1 million users, which is completely insane. For the people who doesn't know what is ChatGPT is, கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நான் இருக்கேன். லெட் மீ எக்ஸ்பிளைன் டு இன் அ சிம்பிளஸ்ட் வே. ChatGPT, where GPT stands for Generative Pre-trained Transformer, is a large language model developed by OpenAI. Large language model என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். பேசிக்காக அது என்ன பண்ணுன்னா, நிறைய புக்ஸ், ஆர்டிகல்ஸ், ஸ்டோரிஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேட்டாவை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆக்சுவல் பர்சன் மாதிரி பேசவோ இல்லை எழுதவோ முடியும். இதே தான் ChatGPT-யும் பண்ணுது. ஸோ இந்த OpenAI டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2021 வரைக்கும் இருக்க எல்லா டேட்டாவையும் இந்த ChatGPT கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வாட் எவர் யூ த்ரோ டுவர்ட்ஸ் ChatGPT, விச் இஸ் பிஃபோர் 2021, it will answer. And the team have restricted the AI to access the data as of now, so it isn't accessing the real world data yet. And அது அடுத்த வருஷம் கூட நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. பட் த பியூட்டி இஸ், இப்பவே அதனால வேற லெவலா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. இஃப் யூ யூஸ் இட் ப்ராப்பர்லினா, யூ கேன் லேர்ன், க்ரோ, சால்வ் மெனி திங்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் இட். முன்னாடியே சொன்ன மாதிரி, ஐ பின் யூசிங் இட் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஸோ வாட் ஐ டிட் இஸ், அஸ் ஐ அம் எ டெவலப்பர், ஐ வாண்ட் டு சீ வெதர் இட் கேன் பில்ட் அ சிம்பிள் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் ஃபார் மீ. ஸோ வித் தட் ChatGPT வச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணேன். அது என்ன அண்ட் எப்படி பண்ணேன் அண்ட் வாட் ஆர் த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு யூஸ் ChatGPT அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல் ரைட், லெட்ஸ் கெட் திஸ் பார்ட்டி started. But first, let's all bow down to the almighty subscribe button. You know you want to, and let's be real, it helps me out a ton. So go ahead, press the button before we get started. Trust me, it will be worth it. Now let's get down to the business. Since Elon Musk was crazy about this OpenAI stuff, தலைவன் கடைசியாக பர்ச்சேஸ் பண்ண ட்விட்டரையே க்ளோன் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஸ்ட்ரேட் அவே ஐ வென்ட் டு ChatGPT அண்ட் ஆஸ்க்ட், ஹே லிசன், ஐ வாண்ட் யூ டு கிரியேட் மீ அ ட்விட்டர் க்ளோன் வெப்சைட், ஸோ கைண்ட்லி டூ இட். யூ நோ வாட் ஹேப்பன், அது பாட்டு இது அப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு புல்லட் பாயிண்டாக போட்டு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கோட் எழுதி தரல. தென் ஐ ரியலைஸ்ட், எந்திரன்ல டாக்டர் வசீகரன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. யூ ஷுட் சே ஆர் ஆஸ்க் த மிஷின் எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட் இன் அ ப்ராப்பர் வே, இல்லைனா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் நடக்கும். என்னன்னா இந்த வீடியோட யூடியூபோட டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும்
ChatGPT எழுதுனது. நீங்க நிறைய யூடியூப்ல ரிசர்ச் பண்ணீங்கன்னா யூ கேன் டூ திஸ் ட்ரிக். எந்த வீடியோ வேணுமோ அந்த யூடியூப் லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூடியூப் transcript.com போயிட்டு இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கோங்க. தென் பேஸ்ட் த கண்டென்ட் இன் ChatGPT வித் ப்ரிஃபிக்ஸ் ஆஸ் சம்மரைஸ் நேம். Now, ChatGPT summarizes and give a short content. This will be so useful. நீங்கள் ஏதாச்சும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி you could ask a lot of common questions too. For instance, my sister was writing an assignment for a college. With the help of ChatGPT, she completely wrote the assignment within minutes. And disclaimer, use ChatGPT in a proper way. Don't misuse it. Because அவங்க இனிஷியல் டைம் கொடுத்ததுக்கும் இப்போ அவங்க வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை ப்ராப்பராக எஜுகேட்டிவ் வேவாக யூஸ் பண்ணுங்கள். With that said, let's see the web app that is created by ChatGPT. And ChatGPT isn't the only AI that helped me here. GitHub Copilot has also helped me to fasten the process. So, இப்போ நம்ம அந்த ChatGPT create பண்ண web app பார்க்கலாம். First, நான் சொன்ன மாதிரி நீங்க authentication க்கு you should use your Google account to sign in. It's completely safe because these informations are stored by Google. After signing up, you could see the homepage where you can start writing your tweets. Kind request, don't spam or abuse anyone there because this is just an example to show you how AI is powerful to create and make your learnings much more easier. And there you have it. ChatGPT is the main instrumental of this site, which created from the scrap to the end. Whether you want to create next big social media app or create something entirely new, this AI tools will make you work more efficiently and effectively, but make sure to use them responsibly. Thanks for joining me on the journey of AI content creation. ChatGPT created a whole site for me. So, I hope this will be so helpful for you. Consider subscribing. I'll catch you in the next video. This is Ansari from AmSorry. Cheers.